பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. பிரியமா, சம்பத் இனிமே ஒழுங்கா இருப்பான். பிரியமா வேலைக்கு கூட போறேன்னு சொல்லிட்டான். அதுக்கு அந்த வசந்தியை நம்ம சம்பத்துக்கு கட்டி வச்சிட்டோம்னா அந்த பிள்ளை மேல பைத்தியமா இருக்கான். பிரியமா, ஒருத்தங்க கிட்ட போய் பொண்ணு கேட்கற லட்சணத்துல இருக்கீங்க. அவங்க இன்னும் கெட்டு போயிருக்காங்க, அதுக்காக நம்ம போய் பொண்ணு கேட்ட கொடுத்துருவாங்களா? அவன் எப்படி இருக்கா, இவன் எப்படி இருக்கான்? இவனுக்கு போய் அவளை கேட்டா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்மள தான் காரி துப்புவாங்க. தெரிஞ்சும் போய் அசிங்கப்பட முடியாது. அவனை மூடிட்டு இருக்க சொல்லு. தகுதி எவ்வளவு முக்கியம் பாரு. படிக்கிற வயசுல ஐயன் கோயில் ஆத்துப்பாலம்னு கொண்டாடிக்க சுத்திட்டு இப்ப பாரு வசந்தி தான் பொண்டாட்டியா வருவான்னு சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருப்பண்டா. ஆனா அதுக்காகலாம் என் வசந்தியை விட்டு கொடுக்க முடியாதுரா. வசந்தி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னத்த எப்படி இருக்க மாமல்ல? மாமா, மாப்பிள, என்ன மாப்பிள, எப்ப பார்த்தாலும் படிப்பு தானா? படிப்புல உனக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்கு மாப்பிள. எனக்கு படிப்பு ஏறாம முழிப்பதுங்க, உனக்கு படிப்பு ஏற ஏற முழிப்பதுங்குது. ஆ, ஓ, இங்கிலீஷ் பீரியடா? ஆமா மாமா. இல்ல, நீங்க தான் இருக்கியா மாமா? என்ன மாமா அப்படி பாக்குற? சம்பத் அண்ணா, சம்பத்தேதான் மாமா. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலண்ணா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாத்திக்கணும். என்ன மாப்பிள்ளா சொல்றது மாமா? என்ன பிடிச்ச வசந்திக்கு என் தாடியை பிடிக்கல. பாசத்துக்கு பாலமா இருக்க வேண்டிய தாடி பாரமா இருக்கலாமா? அதான் நல்லது. வேலைக்கு போறோம் மாமா. என்னமாமா, என்னவெல்லாம் கேட்க மாட்டியா? மூணா பிடிச்சது முனிசிபல் வேலை கிடைக்கும், சென்ட்ரிங் வேலை தான் மாமா. காசு இருக்கிறவனு தான் கவர்மெண்ட் வேலை வேணும், இல்லாத நமக்கு கம்பி கட்டுறது கூட கவர்மெண்ட் வேலை தான். இந்த சாமி பையன் கூட என் கூட வரேன் தான் சொன்னான். நான் தான் வசந்திக்கிட்ட லவ் சொல்ல போகும்போதே உன்னை கூட்டு போல, பொண்ணு பார்க்க போகும்போது கூட்டி போவனா விட்டுட்டேன். வெளியே போடா. தோ ர மூக்கு மேல கோவம். தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசும்போது சந்தோஷப்படுத்துற, சண்டைப்பட வர்ற. நான் வேற இனி யாரையும் அடிக்க மாட்டேன்னு வசந்திக்கிட்ட வேற சொல்லிட்டேன். வசந்தி எனக்கு கட்டி கொடுமாமா. யாருக்கு யார கட்டி கொடுக்கிறது? முத வெளியே போடா. அடதோரே விடுமாமா. வசந்தி மேல உசிரியே வச்சிருக்கமாமா. இந்த பொறப்ப பிறந்ததே அவளுக்காக தான் மாமா. இதுதான்டா வாழ்க்கை, இப்படிதான் வாழணும்னு வெளிச்சம் போட்டு கட்டினது என் வசந்தி தான் மாமா. வசந்தி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா இங்க இங்க வச்சு காப்பாத்துவோம் மாமா. சரி பத்தி வரட்டும், என்ன சொல்லுதே மாமா? இதுல உள்குத்தொன்னும் இல்லையே. பார்த்து மாமா பார்த்து நல்ல முடிவா சொல்லு. என்னப்பா நீங்க அவகிட்ட போய் என்ன காரிய பதி வச்சிருக்கடி? இப்ப எதுக்கு நடிக்கிற? எதுக்கு அடிக்கிறியா? உன்னை கொல்லணும்டி. எதுக்காகவே நடிக்கிற வேலை வச்சுக்க? எப்படி வந்து பொண்ணு கேட்டு போறான்? எவன் எவனா? சம்பத், உன் விருப்பம் எல்லாமே அவன் அவ்வளவு தைரியமா வந்து பொண்ணு கேட்டுட்டு போவான். நான் விரும்புறேனா? அப்பா இவங்க கிட்ட சொல்லுங்க அப்பா, நான் அப்படி நடக்க மாட்டேன்னு. நாம இப்படி இருக்கும் போதுனா என்ன பண்ணா அப்படி இல்ல நம்புவீங்க? உன் ஞாபகமே வரக்கூடாத அளவுக்கு. அது என்னால முடியாது. நீ பாடி கேட்டு காரமாரியம்மா.
என்னடா வெள்ளை ஜெலிவா அப்படியே மாத்த மாதிரி இருக்கடா. லைஃப்ல குறுக்க வந்த ராஸ்கல். சாதி வசந்தி, அவன் பொண்ணு கேட்க வந்ததும் எனக்கு ஒன்றும் புரியல. அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவனுக்கு என்ன தகுதி இருக்கு வசந்தி நம்ம கிட்ட வந்து பொண்ணு கேட்கறதுக்கு? அப்படி நடந்துக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் அந்த பயலுக்கு உன் ஞாபகமே வரக்கூடாதுன்னு தானே அப்படி நடந்துக்க சொன்னோம். அப்படி சொன்னது
எபா இந்த முட்டை கடலை பாருங்கப்பா. சே, அவ இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. சிவனன் அவளை கெடுத்துடுறா. என்னடா உன் ரத்தம் கொதிக்கல? இப்பவே போய் அந்த கண்ட துன்பா வெட்டன்னு உனக்கு தோணல? இதெல்லாம் பண்ணிட்டா சம்பத் உயிரோட வந்துடுவானா? என்ன பார்த்தா இறக்க வராதரா? ஓங்கி இழுக்கணும் போல இருக்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். வர்றேன்டா. அடிப்பட்ட அவன் சும்மா இருக்க மாட்டாங்க. அவளும் அது இதுன்னு சொல்லி வசந்தியோட வாழ்க்கையை கெடுத்த பாப்பா. நாம இப்ப இருக்கிற நிலைமையில இது முடியுமா? நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? நாம சோத்துக்கு பதிலா வெறும் குப்பைக்கறியா வச்சு சாப்பிட்டப்ப கூட என் பிள்ளைங்களை எவன் வீட்டுக்கு அனுப்பலன்னு சொல்லி மறுபடியும் அந்த வரட்டு கௌரவத்தை கையில் எடுத்துக்கிட்டு கிடையாது. இந்த இட பத்தரை எங்கு இருக்கு? அப்பா நான் கிளம்புற. வந்தி எப்படியும் வசந்திய எங்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிடலாம்னு முடிவு பண்ணி காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்க்க என்ன பண்ணணும் எவ்வளவு ஆகும்னு கேட்டுட்டு வர சொன்னார். சரிப்பா நான் போய் பஸ் ஏத்திட்டு வரேம்மா. துரை பஸ் கிளம்புற வரைக்கும் இருந்து ஏத்தி விட்டு வா. அவ நிக்கிறா வசந்தி நிக்கிறா. அவதான் வரா. சாயந்தரமா வந்து நிக்கிறேன் வசந்தி. நிறுத்துறான் நிறுத்துறான்னு சொல்றல்ல.
இனி வண்டி ஒரு இஞ்சி நகர்ந்துச்சு உன் தலை நகர்ந்துரும். அப்படி என்னடி அவன் தப்பிச்சிருந்தான்? உன் வந்து சொன்னான். சொல்லு. சொன்னான். எது சொன்னானா? இல்ல சொன்னாரு. சொன்னார்ல? நீ என்ன சொல்லிருக்கணும்? முடியாது, வெறுக்கிறேன், பிடிக்கல, புடுங்கலன்னு சொல்லிருக்கோம்ல. சொன்னியா? சொன்னியா? இல்ல சொல்லல. அதாண்டி வீட்டுக்கு வந்தான். அவனுங்களாவது என் வீட்டு பொண்ண கேட்க என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டிருக்கணும்ல. ஆளுண்டா அதை சிரிக்கீங்களா? வலிக்குது இல்ல? இந்த வழிதானே என் சம்பத்துக்கு இருந்திருக்கும். ராத்திரி அவமானம் தாங்க முடியாம என் சம்பத்து. உங்களால தாண்டி லாஜி, ரோடு, ட்ரெயின், டிராக் நாதிய தப்பணமா செத்து கிடக்குறோம். என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? உன்னெல்லாம் இந்த அருவாளால வெட்ட கூடாது. என் ஐயா ஐயனார் கையில இருக்க அந்த அருவாளால வெட்டணும். நீ எல்லாம் கா கொடுக்க வேண்டியவன். இந்த வழி தாண்டி ராத்திரி அவளை அவமானம் தாங்க முடியாம சுருக்கு போட்டுக்கு போச்சுது. அப்ப கூட அந்த நான் செத்துட்டா கிளம்புறோம். அந்த கலங்க என் வசந்திக்கு போய் சேரும்ல. சம்பத் உயிரோடு இருக்கும்போது தொல்லை கொடுத்தான், செத்ததுக்கு அப்புறமும் தொல்லை கொடுத்தான். வாய தொடர்ந்து சொல்லுங்கடி. என்ன பாக்காயிடா, பால்டாய் குடிச்சுவீங்க, என் முன்னாடி சுத்தாயிடா, சுருக்கு மாடி செத்துருவீங்க. உங்களால தாண்டி லாஜி, ரோடு, ட்ரெயின், டிராக் நாதிய தப்பணமா செத்து கிடக்குறோம். திருநீர் மாலையிலயா, திருநீர் மாலையிலயா, என்ன பெத்தான் சொல்லி ஏமா, இந்த பள்ளக்காட்டுல யாருக்கு சொல்லணும்? ராசேந்திரன், கோவிந்தன், சமயபுரத்துக்கு வாக்கப்பட்டு போனா. அவ பேரு தெரியல, போறவங்கள்ட்ட சொல்லி விசாரிச்சு சொல்ல சொல்லிருங்க. அவள்கிட்ட மன்னச்சன்னோட தேவிக்கிட்ட சொல்லிடுங்க. அந்த ரூட் இன்னும் எழுதல பெரியாதா? எழுதும் போது சொல்லு.